வணக்கம் நண்பர்களே, மூட்டு வலியை குணப்படுத்த சில எளிய உரைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மூட்டு வலி வர காரணம் மூட்டு தேய்மானமே. இது பெரும்பாலும் வயதானவர்களுக்கே வரும். இது பொதுவாக இடுப்பு மூட்டு, கால் மூட்டு, தோள்பட்டை, கழுத்து போன்ற பகுதிகளில் ஏற்படும். மூட்டு தேய்மானம், மூட்டுளர்ச்சி, முடக்குவாதம் என இரு வகைப்படும். இது எந்த வயதினருக்கும் வரலாம். பெரும்பாலும் விரல்கள், மணிக்கட்டு, கால் போன்ற பகுதிகளையே தாக்கும். நாள்பட்ட வலி, மூட்டு இறுக்கம் நடந்த பிறகோ வேலை செய்த பிறகோ வலி அதிகமாகும். இதன் அறிகுறிகள்: இது ஆரம்பத்தில் தெரியாது. நாள்பட்ட வலி மற்றும் பல மூட்டுகளில் வலி போன்றவை ஏற்படும். மொத்த உடம்பும் பாதிக்கப்பட்டிருக்கும் போது தோன்றும். மேலும் இரத்த சோகை, குடல் அலர்ச்சி, மலச்சிக்கல், தோற்றம் மாறிய கை மற்றும் பாதம் போன்றவை காணப்படும். நல்ல நடுத்தரமான உருளைக்கிழங்கு ஒன்றை மெல்லிய வில்லைகளாக வெட்டி ஒரு கோப்பை குளிர்ந்த நீரில் இரவு முழுவதும் ஊற வைத்து பின் காலையில் அந்த நீரை வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும். புதிதான உருளைக்கிழங்கு சாறையும் அருந்தலாம். இது மூட்டு வலிக்கு மிகச்சிறந்த மருந்தாகும். ஒரு தேக்கரண்டி கருப்பு எல்லை கால் கோப்பை தண்ணீரில் இரவு முழுவதும் ஊற வைத்து பிறகு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும். 2 தேக்கரண்டி எலுமிச்சை சாற்றை 1 தேக்கரண்டி தேனுடன் ஒரு கோப்பை வெதுவெதுப்பான நீரில் பிழிந்து தினம் 2 முறை வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். வெதுவெதுப்பான தேங்காய் அல்லது கடுகு எண்ணெயில் சிறிது கற்பூரத்தை போட்டு நன்கு மூட்டில் தேய்த்தால் வலி குறையும். இது மூட்டு வலிக்கு உடனடி தீர்வாகும். 1 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பை 2 பூண்டு பருக்களுடன் வேக வைத்து சூப்பாக நாள் 1க்கு 2 முறை சாப்பிட வேண்டும். தொடர்ந்து இந்த மாதிரி ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். நான் மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.